வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிசிரோபி. கூகுள் ஊழியர்களின் சாதி வரி, மேலும் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை அவர்கள் கூட இப்படியாம். யார் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள்? இவர் ஒரு ரைட் ஆக்டிவிஸ்டை சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இக்வாலிட்டி லேப்ஸ். இவர் பேசக்கூடிய ஒரு கருத்தரங்கமானது திடீர்னு கேன்சல் பண்ணுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கை யார் ஆர்கனைஸ் பண்ணணும் நினச்சிருந்தாங்களோ அந்த பிரிவை சேர்ந்த தனுஜா குப்தா அவர்கள் திடீர்னு ராஜினாமா செய்கிறாங்க. இந்த செயல் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக ஆகிறது. யார் இந்த பிரச்சனையை உண்டாக்குனது? மேலும் நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மேலும் அவர் ஒரு பிராமின். இதற்கு தென்மொழி சவுந்தரராஜன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அவர் எழுதின ஒரு கடிதத்திற்கு சுந்தர் பிச்சை அவர்கள் ஏன் ஒரு ரிப்ளை கூட பண்ணவே இல்லை? என்ன காரணம்? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, தேன்மொழி சவுந்தரராஜன் கூகுள் ஊழியர்களின் சாதி வரி குறித்து அவர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது? யார் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்தில் தலித் மக்களின் உரிமைக்காக செயல்படும் தேன்மொழி சவுந்தரராஜன் பங்கேற்கும் கருத்தரங்கிற்கு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஓகே, கருத்தரங்கு செய்யப்பட்டிருந்தது, சந்தோஷம். தனுஜா குப்தா ராஜினாமா. இந்த சமயத்தில் இந்த தனுஜா குப்தா அவர்கள் யார் என்று பார்த்தால், அவர் தான் இந்த கருத்தரங்குக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தார். இதற்குள் கூகுள் நிறுவன ஊழியர்கள் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கருத்தரங்கிற்கு வந்து பேசுவதற்கும் உரையை ஆற்றுவதற்கும் அந்த ஒரு விஷயத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு திடீர்னு ரத்து செஞ்சாங்க. இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்தவர் தான் இந்த தனுஜா குப்தா. யார் இந்த தனுஜா குப்தா? கூகுள் நியூஸ் திட்ட மேலாளர் தான் வந்து தனுஜா குப்தா அவர்கள். அவர் ராஜினாமா செய்கிறாரு, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. யார் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? அதுவும் கூகுள் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவன், ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்ல. ஆம் நண்பர்களே, இந்த விவகாரம் கூகுள் நிறுவனத்தில் சாதிய பாகுபாடு நிலவுவதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் அடிச்சிட்டாங்க தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, கூகுள் நிறுவனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட சாதிய பாகுபாடு குறித்து ஒரு உரையை பலத்த எதிர்ப்பால் கூகுள் நிறுவனம் ரத்து செய்தது. ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க அப்போ யார்? அங்கே வேலை பார்க்குறவர்கள் எல்லாரும் ஆரியர்களா? தலித் இனத்தவருக்கே எதிரானவர்களா? அதுவும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட தலித்துக்கு உரிமை கிடையாதா அப்படின்றது தான் நாம் இங்கே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆனால் கூகுள் நிறுவன ஊழியர்களின் எதிர்ப்பால் இந்நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதா? இதற்கு அதன் சிஇஓவாகிய சுந்தர் பிச்சை ஏன் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையா? யோசிக்கணும். ஆம் நண்பர்களே, ஏன் தடை செய்யப்பட்டது? ஏன் தடை செய்யப்பட்டது? தலித் செயல்பாட்டாளர் தேன்மொழி சவுந்தரராஜன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு உணர்வு ஊட்டும் வகையில் பரப்புரையாட்டுகிறவர், ஈடுபடுபவர் அப்படின்ற மாதிரி இமெயிலை தட்டி விட்டுருக்கானுங்க எல்லாருமே. அதனால் இதில் அவர் பங்கேற்கக்கூடாது, இந்த கருத்தரங்கமே நடக்கக்கூடாதுன்ற மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்திருக்குது. ஸோ இமெயில் மூலமாக எல்லாரும் அனுப்புனதில் என்ன நடந்தது? ஓகே, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா கருத்தரங்கே டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரேடியாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க நினைத்தது என்னவாக இருக்கும்? ஸோ தலித் இனத்தவராக இருந்தாலும் சரி, அது இங்கே எந்த ஆரம்பித்தது, இந்தியாவில் ஆரம்பித்தது, அது எங்கெங்கெல்லாம் போய் அவர்களுடைய உரிமைகளும், அது பேச்சுரிமை கூட இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்வும், அப்படிப்பட்ட ஒரு இடமும், அப்படிப்பட்ட ஒரு வேலை பார்ப்பதும் தேவையா அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணும். ஏன் இந்த தடை? உடனே இது தொடர்பாக சுந்தர் பிச்சை அவர்களுக்கு தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்லையாம். என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படி எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் தமிழர்கள், நீங்கள் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர், நான் தலித் குடும்பத்தை சார்ந்தவர். நம் ஊரில் என்னை போன்ற தலித் மக்கள் கொடூரமான வன்முறையை எதிர்கொள்கிறார்கள். சாதிய அடுக்குகளில் மேலே உள்ள சமூகத்தை சேர்ந்த ஒருவராக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சரியானதை செய்யும் நிலை இப்போது உங்களுடையது தான் என சுட்டிக்காட்டி, மேலும் என்னுடைய உரிமை இங்கு பறிக்கப்பட்டு இருக்கிறது, இதற்கு நீங்கள் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் நானும் தமிழர்கள், நீங்கள் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர், நான் தலித் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு பதிலும் போடவே இல்லையா? அங்கே தாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. தனுஜா குப்தா அவர்களுடைய ரெசிக்னேஷன்,
அது ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாரையுமே சிந்திக்க வைக்கும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் திடீர்னு அவர் அந்த வேலையே ராஜினாமா செய்கிறாருன்னா பிரச்சனை என்ன? ஒருவேளை லீவ் போடுறாருனா ஓகே, ஆனால் வேலையே வேண்டான்னு ராஜினாமா செய்கிறாருனா அப்போ ஏதோ நடந்திருக்குது. ஸோ திட்ட மேலாளர், கூகுள் நியூஸ் பிரிவில் இருக்கக்கூடிய திட்ட மேலாளராக பணியாற்றுபவர் தான் இந்த தனுஜா குப்தா. அவருடைய ராஜினாமா மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கிறது. அப்போ கூகுள் வந்து ஒரு காஸ்டிசம் ஆர்கனைசேஷனா? மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கருத்தரங்கம் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு குழுவினர் சாதி ரீதியான பிரச்சாரத்தை தொடங்கி நான் உரையாற்றுவதற்கான இந்த விஷயத்தை எப்படியாவது கேன்சல் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு பல மெயிலை வந்து தட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, காரசாரமாக தன்னை பற்றி பொய்யான புகார்கள் மட்டும் இல்லாமல் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை இழிவான வார்த்தைகளால் திட்டி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தேன்மொழி சௌந்தரராஜன் ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸோ இந்த கூகுள் கருத்தரங்கத்துக்கு வந்து திடீர்னு இப்படி ஒரு கேன்சலேஷன் வருவது கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் ஒன்றும் பிரச்சனைகள், அதாவது தலித்தினத்தவருக்கு மட்டுமல்ல, அது எந்த இதுவாக டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு இடமும் அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணுமா அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆமாங்க, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, குறி வைத்து அட்டாக் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூகுள் நிறுவனத்தில் நான் பேசக்கூடாது அப்படின்ற பொழுது ஸோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆரியர்களுக்கு எதிரான குரல் உலகமெங்கும் கேட்க வேண்டுமா? ஏற்கனவே இந்தியாவே எப்படி இருக்குது அப்படின்றது சமீப காலமாக அல்ஜசீரா போன்ற ஊடகங்கள், பிபிசி போன்ற ஊடகங்களில் வந்து, ஏன் டென்மார்க் சென்றிருந்த பிரதம மந்திரி அந்த சமயத்தில் வந்து சைலண்ட் ஜெனோசைட் ஆஃப் முஸ்லீம் அப்படின்ற ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போன்ற திராவிடர் ஆரியன் இந்த மாதிரி பிரச்சனைகள், என்னடா நாடு என்ன உலகம் அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தோணுது. மேலும் ஒரே ஒரு விஷயந்தாங்க, சாதி அப்படின்றது வந்து என்ன சாதிய சிக்கல்? அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பல நாட்டு மக்கள் இருக்கிறவங்க வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சேர்ந்தவர்கள் பிராமின்ஸ் அப்படின்னு, ஆரியர்கள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தீர்க்க வேண்டியவர்கள் யார்? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன்னா கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேசிசம் மட்டும்தான். ஆனால் புதிதாக ஏன்னா கூகுள் அப்படின்றது வந்து பல நாட்டிலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கூட நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் வேலை கிடைக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணோட்டம் கண்ணோட்டம் கனவோடு எல்லாரும் நிறைய பேர் அதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கூகுளில் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது நாம் எல்லோரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் சைலண்டாக இருந்துடக்கூடாது. மேலும் சாதி வெறி தான் பிரச்சனை அப்படின்னும் பொழுது இந்த சாதி வெறி பிரச்சனையை யார் தீர்க்க வேண்டும், யார் தீர்க்க வேண்டும்? அதை கொஞ்சம் இன்னும் கூகுள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மாதிரி சாதி வெறிக்கு அப்பாற்பட்டவர் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கு என்ன தீர்வு காண வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சிஇஓவாக இருக்கக்கூடியவர் இதனை கண்டும் காணாமல் இருப்பதும் அதற்கு பதிலளிப்பாகாமல் இருப்பதும் நம்மை மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் யோசிக்க மட்டும் இல்லை, கொஞ்சம் தர்ம சங்கடத்திலையும் விட செய்யுது. சுந்தர் பிச்சை நினைத்து புகழாரம் சூற்றி பெருமைப்பட்டது தமிழ்நாடு, இப்படி ஒரு பிரச்சனையா? அதுவும் சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை இருக்கக்கூடிய இடத்துலையே பிரச்சனையா? சாதி வெறி தான் பிரச்சனை. மேலும் இந்த பிரச்சனையை நாம் எப்படி தைரியத்துடன் இதை செயலாக்கக்கூடும், எப்படி நம்ம அதனை இருந்து தீர்வு காண முடியும் அப்படின்றத தேன்மொழி சவுந்தரராஜன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆம் நண்பர்களே, கூகுள் ஊழியர்களின் சாதி வெறி, இப்போ ஆரிஸ்ரோபி கண்ணோட்டத்திலேருந்து ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது கலர் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜன் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே வந்து மனிதர்களாக பிறந்த நாம் இன்றைக்கு பல பரிணாமம் அடைந்து நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கிடையே இருக்கக்கூடிய சில வேறுபாடு, இது மாதிரி ஒரு சில வேறுபாடு எப்படி வந்தது? நம்மளாக உருவாக்கினது தான். மனுஷனாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி. ஹியூமன் பீயிங் அப்படின்றத விட பீயிங் ஹியூமன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய கண்ணோட்டத்தில். ஸோ ஆரிஸ்ரோபி கண்ணோட்டத்தில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லக்கூடியதை என்னென்னா, அங்கே சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லி இவங்களை இது பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு ஆன்டி ஹிந்து அண்ட் ஹிந்து ஃபோபிக் அப்படின்ற மாதிரி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு லேபிளிங் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தனா, காஸ்ட் பைகோட்டட்,
அதை மட்டும் சொல்லிட்டேன். தன்னை பற்றி கூறிய அனைத்து விதமான அறிவிப்புகளும் அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபால்ஸ். மேலும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையை யோசிக்கும் பொழுது கூடிய விரைவில் சிஇஓ ஆகிய சுந்தர் பிச்சை, மேலும் அவரும் ஒரு தமிழர், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி நடக்குதோ அப்படின்றத விட்டுற முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு சமயத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுவும் இது போன்ற சில விஷயங்கள் வேரூன்றுவதற்கு அவர் துணை போகவிடக்கூடாது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்து வைக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் அஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ரோபி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ. பை பை.